சக்தி அவர்களுக்கும், நாடக அமைப்பாளர்களுக்கும், இசைக்கலைஞர்களுக்கும், ஒளிபரிக்க அமைப்பாளர்களுக்கும் இருக்கிற சட்டைய கூட கிழிச்சு பேங்குறதுன்னு தெரியும். ஆனா அந்த பிள்ளைய விட உங்களுக்கு சூப்பரா இருக்குமாமா. நான் திஞ்சுவோம் மேப்படி என்னுடைய நாதஸ்வர நிகழ்ச்சிக்கு வருகிறது. என்ன செஞ்ச சிரிக்கிறியா? அது லூசு முண்ட சொல்லிட்டு சிரிக்கிறியா? கொஞ்ச நேரத்துல பயந்துட்டேன், சிரிக்க போறேன். வள்ளியூர் மாடமா லூசி போய் நாடமா? உன் கூட வந்தா லூசா தண்டா இருக்கேன். என்னுடைய நாதஸ்வர நிகழ்ச்சிக்கு வருகிறது வந்து இந்த விழாவை அவர் போட்டிருக்கிற சங்கிலி இந்த பிள்ளை சங்கிலி ஏற்றி நடக்கிறது. நான் சொல்ல சொன்ன அவர் போட்டிருக்க டவுசரி என்ன வச்சிருந்தேன். நான் வாரண்டி வாங்கினாலும் காசு கொடுத்து வாங்கியிருக்கேன். ஆர்வாரம் செய்து எனக்கு நல்ல ஆதரவு தருவோம் கேட்டுக் கொடுக்கிறேன். என்னுடைய நடனமே நடக்கணும்னு சொல்லிட்டு சரி என்ன சிரிக்கிறேன். பெரிய அறிவாளிய என்னுடைய நான் எப்பொழுதுமே ரொம்ப நாகரிகமா போகக்கூடிய ஆளு. நான் எப்பயுமே அனாவரியத்துக்கு போகாத ஆளு. இங்க என் ஆதர்சோட நிகழ்ச்சி தான் நடத்தணும். நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்னுடைய பிறந்த நிகழ்ச்சி தான் நடக்கணும். அனுமதிக்க மாட்டேன். உலகத்திலே நாகன்னா சிறப்பு. நான் உலகத்திலே பரத கலர் சிறந்த
கலையினாலே ஒரு சிறப்புங்கிறது உனக்கு தெரியாம தெரியும். நாங்க தமிழ் வாசிக்காம நீங்க பாட முடியுமா? எதுவுமே வாசிக்க வேணாம்யா, என் நாடு சொல்ற நிகழ்ச்சி தான் இங்க நடத்துவோம். என்னுடைய பரத நிகழ்ச்சி மட்டும் தான் நடமைக்கறியா? ஒரே ஒரு நிகழ்ச்சிக்கு அந்த ஒத்த ஊராங்களை மட்டும் நீட்டுக்கிட்டு வந்திருக்க. ஆனா என்னுடைய பரதத்துக்கு பாத்தையா, இந்த இசைக்கலைகள் இல்லாம என்னால நடந்து வர முடியாது. என்னமா இப்படி பேசுற? நாகசுரனா ஒத்தத கொண்டு வந்திருக்கா? பின்னாடி வாத்திய கலைஞர்கள்லாம் வந்துகிட்டு இருக்காங்கம்மா. ஊருக்காரங்க அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க. எப்ப? போன வருஷம் பிப்ரவரி மாசம் 31st தேதி. மழை பெஞ்சா ஒழுங்க போய் பேசிட்டு இருக்க. துப்பாய துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி விஜய் நடிச்ச படம் இருக்கேன். அதை விட்டு விட்டு உன் பேச்சுக்கு பேசிக்கிட்டு இருக்க. இங்க என் நிகழ்ச்சி தான் நடத்தணும். உன் நிகழ்ச்சி நடத்த விட மாட்டேன். அப்படியா? முடிஞ்சது பாரு. இங்க உன்னோட நிகழ்ச்சி நடக்குதா என்னோட நிகழ்ச்சி நடக்குதானே? மக்கள் தீர்ப்பே மையேசன் தீர்ப்பு. மக்களே, என் ஆறுயிர் மக்களே, என் உயிர் அப்படி சொல்ற என் தங்கங்களா அப்படி சொல்லுங்க. வருங்கால அப்துல் கலாம் ஐயா நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்கயா, நீங்க சொன்னா நான் கேக்குறேன். யார் நிகழ்ச்சியா நடத்தன? மறுபடியும் அவன் படிக்கிற பள்ளி கொடுத்த பரிச்சனா என்னன்னு தெரியுமா? என்ன தெரியும்? 12 மணிக்கு மேல பாயில சுருண்டு படுக்கிற பிள்ளைங்களுக்கு என்ன தெரியும்? இல்லையா? இவன் சிங்கத்தை கேட்டு போறியா? தலைப்பக்கத்துல நீ முன்னாடிதான் மக்கள் கூட வழங்காரு. அந்த வாசிப்பாங்க. எனக்காக உயிர் கொடுக்கறதுக்கு எத்தனை உள்ளங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. வாசிக்க சொன்னாங்க ஒப்பாரி வச்சுக்க. அதுக்கு நான் உபாரி வைக்கிறேன். நீ பீத்த பயமாவன, பிக்காரி பயமாவன, நீ வந்து ஆடி புள்ளவா ஜெயின வச்ச மாதிரி உட்காந்துருக்க. முகத்துல ஒரு சிரிப்பை கூட காணாமே புள்ள முகத்துல. தம்பி, அண்ணன் நாகேஸ்வர ஆச்சு உன்னை சந்தோஷப்படுத்துறேன்டா, சந்தோஷப்படுத்துறேன். நல்லா உன் கலருக்கு ஏத்த மாதிரி சட்டை போட்டுருக்கடா. அப்பா பொம்பளை பிள்ளை, மறுபடியும் சொல்றேன், எனக்கு இவங்க எல்லாம் பெருசு இல்ல. இவங்க எல்லாம் மறந்துடுவாங்க. நாளைக்கு ஒரு டான்ஸ் பார்ப்பாங்க, நாளை கழிச்சு ஒரு டான்ஸ் பார்ப்பாங்க. நான் இவங்க எல்லாம் நம்ப மாட்டேன். ஒரு நல்ல பாகவதர், ஒரு ரவி பாகவதர் மாறலாமா? ஒரு ரவி பாகவதர் மாறலாம், ஒரு நல்ல பாகவதர் ரவியா மாறலாமா? அடி வாங்கி ஓடாத, ஒழுங்கா சொல்ல கிளம்பி போ. நீ என்ன அடிக்கிறியா? ஏ நிறைய சத்தியை கிழிஞ்சு அவதிப்படுத்த.
வாசல வச்சுவானா நாதசுரத்தை விட்டானா மூணு மைக்கா தெரியுது எனக்கு என்னை அடிச்சிட்டல அதே மாதிரி இந்த பிளேஸுக்கு போட்டு பாப்போம் சத்தியமா நல்ல முடியாது நல்லா போடுங்க அத விளக்கு முடிப்பான் தெரியாம சொல்லிட்டேல இன்னைக்கு நாதம் பெருசா பரதம் பெருசான்னு பாத்துருவோம் என்னுடைய நாதத்துக்கு இணையா உன்னால பாட முடியுமா ஆட முடியுமா என்னுடைய ஆழத்துக்கு இணையா பாட்டுக்கு தெரியாம